ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தை தோஷம் நீங்குவதற்கு இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டில் வாங்கி வைங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய வயல்நாடு சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் பதிவை உடனே பார்க்க முடியும். குழந்தை தோஷம்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஆண் பெண் ஜாதகத்தில் வந்து அவர்களுக்கு குழந்தை பேர் திருமணமாகி உடனே கிடைக்காமல் தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா அவர்களுக்கு கட்டாயம் குழந்தை தோஷமானது வந்து இருந்துட்டுருக்கும். இந்த குழந்தை தோஷம்ன்றது பல காரணத்தினால, குறிப்பாக ஆண்களோட ஜாதகத்திலிருந்து பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடியது. ஆண்களோட வம்ச ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சாபம் பெற்றிருந்தாலோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய தாய் தந்தையர் செய்த ஏதோ ஒரு பாவத்தினாலோ இல்லை கர்ம வினையினாலேயோ இந்த மாதிரியான குழந்தை தோஷம் வந்து தம்பதியருக்கு வந்து, திருமணமான தம்பதியருக்கு அந்த குடும்பம் வந்து வம்சம் செழிக்காமல் வந்து கொஞ்ச நாள் வந்து தள்ளி போயிட்டுருக்கும். அப்படிப்பட்ட ஆண் பெண் இருவரும் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டில் வந்து வாங்கி வைங்க. இந்த ஒரு பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக குழந்தை தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை வந்து இருந்துட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த ஒரு பொருள்ன்றது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ அதை நம்ம வந்து நம்மளோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்காக நம்ம வந்து வாங்கி நம்மளோட வீட்டில் வந்து வைக்கலாம். சரி, இப்போ வாங்க அந்த பொருள் என்னது, அதை வந்து எப்படி நம்ம வந்து பரிகார முறைக்கு பயன்படுத்தணுன்றது உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். முதல்ல அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ படத்திற்கு முன்பாக வந்து வைக்கணும். இந்த ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக நம்ம குலதெய்வ படத்திற்கு முன்பாக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வீட்டில் வம்ச விருப்பத்துக்கே கண்டிப்பாக குலதெய்வத்தோட அனுமதி இருந்தால்தான் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகார முறையும், எந்த ஒரு தோஷம் கழிப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பலன் தரும். அந்த விதத்தில் வந்து குழந்தை தோஷத்திற்கு இருக்கக்கூடிய கழிப்பு முழுவதுமாக நீங்கணும்னா இந்த பொருளை வாங்கி நம்ம குலதெய்வ படத்திற்கு முன்பாக தான் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும். அந்த பொருள் என்னன்றதை சொல்லிட்டேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமானது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கருகுமணி செட்டுன்னு சொல்லிட்டு வந்து விற்பாங்க. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளில் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் கருகுமணி. அது கூட வந்து பார்த்திங்கன்னா வசம்பு கையில் கட்டுற மாதிரி அந்த காப்பு விற்பாங்க. அது கூட வந்து இன்னும் சில பொருட்கள்லாம் வந்து சேர்த்து அப்படியே அந்த பாக்ஸ் அப்படியே வந்து விற்பாங்க. இல்லை அந்த பாக்ஸ் வந்து கிடைக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் கருகுமணி மட்டும் கூட நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தோட படத்திற்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து வச்சிடணும். அந்த கருகுமணி பாக்ஸை அப்படியே வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க. இது வந்து இந்த கருகுமணி பாக்ஸ் வந்து குழந்தை பிறந்த உடனே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வாங்கக்கூடிய பொருள் வந்து கண்டிப்பாக இந்த கருகுமணி தான். அது குழந்தை பிறந்த மூணாவது நாள்லேயே குழந்தைக்கு வந்து போட்டுடுவாங்க. எதுக்குன்னா காற்று கருப்பு, எந்த ஒரு கெட்ட விஷயமும் வந்து குழந்தைக்கு வந்து தாக்கக்கூடாது, எல்லா விதமான கழிப்புகளும் வந்து போகணுன்றதுக்காக வாங்கி குழந்தைங்களுக்கு வந்து போட்டு விடுவாங்க. அதுவும் குறிப்பாக யார் போட்டு விடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பெண்ணோட அம்மா வீட்டிலேருந்து இந்த பொருளை வந்து வாங்கிட்டு வந்து தருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் வம்சவிருத்தி ஏற்படணுன்றதுக்காகவும் குழந்தை தோஷம் எல்லாமே உங்களை விட்டு போகணுன்றதுக்காகவும் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு பொருளை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இந்த பொருளை வந்து வாங்கிக்கோங்க. குறிப்பாக கணவன் மனைவி நீங்கள் ரெண்டு பேரும் சென்று வாங்குங்க. அப்படி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க முடியாதவங்க வீட்டு பெரியவங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுடைய கையால் ஒரே ஒரு செட்டு மட்டும் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய குலதெய்வ படத்திற்கு நீங்கள் வந்து வைங்க. அப்படி நீங்கள் வைக்கும்பொழுது இந்த செட்டை நீங்கள் வச்சுட்டு கருகுமணியை எடுத்து மட்டும் நீங்கள் குலதெய்வ படத்திற்கு முன்பாக வச்சுட்டு மனதார வந்து வேண்டிக்கோங்க. உங்களுடைய குழந்தை வரத்திற்கு வம்ச விருத்தி ஆகிறதுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயம், எந்த ஒரு பாவ புண்ணியம், எந்த ஒரு கர்ம வினைகள் எது இருந்தாலுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு நீங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கர்ப்பமடையணும், சீக்கிரமாக இந்த குடும்பத்தோட வாரிசு வந்து என்னுடைய வயிற்றில் வந்து உண்டாகணும்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் குலதெய்வத்திடம் வேண்டிக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை தோஷ கழிப்புன்றது உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு சீக்கிரத்திலே குழந்தை பேருன்றது உண்டாகும். அதுலேயும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த கருகுமணி வந்து எவ்வளோ நாளுக்கு வந்து அங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கன்சீவ் ஆகிற வரைக்குமே அந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குலதெய்வ படத்திற்கு முன்பாக வந்து வைங்க. அப்படி வந்து அதிக நேரம் வந்து, அதாவது சில பேரோட வீட்டில் பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா
அதிக பொருட்கள் இருக்குது, இல்லை வந்து இடமில்லாத காரணத்தினால அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தோட படத்துக்கு பக்கத்தில் அந்த பொருள் இருக்கா மாதிரி பார்த்துட்டு, அடுத்தது என்ன பண்ணுங்கள், அந்த கருகமணி செட்டு பாக்ஸை வந்து அப்படியே எடுத்து உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பீரோவில், அதுவும் கணவன் மனைவி பயன்படுத்தக்கூடிய பீரோவில் ஒரு இடத்துல வந்து பத்திரமா வந்து வச்சுருங்க. கண்டிப்பாக அது மிஸ் ஆகக்கூடாது, அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது உங்கள் கூடவே இருக்கிற வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை தோஷமானது நிவர்த்தியாகி குழந்தை பேருன்றது கிடைக்கும். உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் என்ன பண்ணுங்க, அதாவது நீங்க கன்சீவ் ஆயிட்டு குழந்தை 10 மாசம் கழிச்சு பிறந்ததுமே என்ன பண்ணுங்க, உங்களுடைய பீரோல வச்சிருக்க அந்த கருகமணி செட்டை எடுத்து எடுத்துட்டு போயிட்டு அது கூடவே இன்னொரு கருகமணி செட்டையும் வந்து புதுசாக வந்து வாங்கிக்க. நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்தின அந்த செட்டை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய குலதெய்வ கோவில் உண்டியலில் போட்டுட்டு புதுசாக வாங்கிட்டு போனதை அங்கே குலதெய்வ கோவிலுக்கு பக்கத்தில் அம்மனோட மடியிலையோ இல்லை உங்களுக்கு வந்து ஆண் குலதெய்வம் இருந்ததுன்னா அவருடைய பாதத்திலே நீங்கள் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வந்து அதை போட்டு விடுங்க. எல்லா விதமான செழிப்புடன் குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துடனும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றும் நல்லா வந்து வளரும். ஸோ முழு நம்பிக்கையோடும் முழு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இந்த பரிகார முறை செய்யுங்க, கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.